கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம தானியேல் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 11:22-21 ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதம் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம் கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலினை கண்டித்த கத்த நீர் அல்லவோ கடவாத என் கையை என் வாழ்வில் தாரம் கடலினை கண்டித்த கத்த நீர் அல்லவோ கடவாத என் கையை என் வாழ்வில் தாரம் என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம் பிளவோண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோம் பிளவோண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோம் பாரே நிற்காரேறல் கஷ்டங்கள் அணுக்காமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரம் பாரே நிற்காரேறல் கஷ்டங்கள் அணுக்காமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரம் என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளாம் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோ திருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோ திருப்பவர் பெரியவர் நீரே இயேசுவே யாத்திரையில் கரிசீர்க்கம் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே இயேசுவே யாத்திரையில் கரிசீர்க்கம் தேவா என் ஜீவ படகில் நங்கோரம் நீரே இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமே கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ராணி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் மரியாள் பிரைஸ் தி லார்ட் பாலசுந்தரி செல்வி டீச்சர் ராஜேஷ் டேனியல் பிரச்சலார் கர்த்தர் நல்லவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். நம்ம தானியேல் 11வது அதிகாரத்தில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 21வது வசனத்தை தியானிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வாசிக்க 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 இவ்வளோ தூரத்த சரித்திரம் தேவனுடைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறோம். 21வது வசனத்தை இப்போ தியானிக்க இருக்கிறோம். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்ட ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜபாரியம் மேன்மையாக கொடாதிருக்கும். ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சக பேச்சு ராஜ்யத்தை கட்டுக்கொள்ளும். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவமதிக்கப்பட்டவன்ங்கிறது யார் அப்படின்னா, இவன் வட தேசத்து சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா, வட தேசத்து சிங்காசனத்துக்கு ராஜா. அவன் பெயர் 4வது ஆந்தியோகஸ் எபிஃபைனஸ். ஆந்தியோகஸ் எபிஃபைனஸ் இவன் என்ன ஆச்சுன்னா, ஒரு புய புகழ் மங்கிய நபர். அப்போ ஒரு காலத்தில் இவனுடைய பவர் அதிகமாக இருந்துச்சு, வல்லமை அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, காங்கிரஸை இங்கே எடுத்துக்கிடலாம். அரசியல் நான் பேச வரல, நான் அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து காங்கிரஸ் இவ்வளவோ பாப்புலராக இருந்து பல பல வருஷங்கள் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்து இப்போ மங்கி இருக்கா இல்லையாங்கிற ஒரு நூலையில் வந்துச்சு. அதுபோல தான் இங்கே நம்ம பார்க்குற இந்த எபிஃபைனஸ்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்னன்னா, தெய்வ சக்தி உள்ள மனிதன். தெய்வ சக்தி உள்ள மனிதனுங்கிறவனுக்கு பேர் அனுப்புனா எபிஃபைனஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு தெய்வ சக்தி கிடைச்சிருச்சு, இந்த மக்கள் நம்புவாங்க. அந்த காலத்தில் இருந்த மக்கள் இன்னைக்கு நம்புகிறாங்க இல்லைன்னு சொல்லலை.
நம்ம வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு மனிதனுக்கு தெய்வ சக்தி கிடைச்சிருச்சுன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. வாசிப்போமா அப்போஸ்தலர் 14:8 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:8 லிஸ்திரியாவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காத உட்கார்ந்திருந்தான். பவுல் பேசுகிறதை கேட்டான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேத விசுவாசம் உண்டு என்று காண்டு. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம் இருக்குன்னு சொல்லி புரிய முடியுது. யாருக்கு? பவுலுக்கு. காரணம், இவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் உணர்த்துகிறார். சரி, இப்ப நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு சாதாரண மனிதனை கடவுளை மாத்திடுறாங்க. அது அந்த மக்களுடைய திறமை. அடுத்து பாருங்க 10 அப்போஸ்தலர் 14:15 14:10 நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உறக்க சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து நடந்தான். நான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் கொண்டு நம்மிடத்தில் இறங்கி வந்தார்கள் என்று லிக்கோனிய பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னாபாய் யூபிதர் என்றும் பவுல் பிரசங்கம் நடத்தினாலே அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இது ரெண்டு ரெண்டு கடவுள். அவங்களுக்கு யூபித்தர் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க, மெர்க்குரின்னு ஒரு கடவுள் இருக்காங்க. அப்போ அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சாதாரண மனிதர், பவுல் சாதாரண மனிதர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் ஒரு செய்கை, அவர் ஒரு அற்புதம் அது நடத்துகிறார். நடத்தின உடனே என்னதான் மாற்றிறாங்க, கடவுளை மாற்றிறாங்க. அப்புறம் மெர்க்குரி என்ன சொல்கிறாங்க, 13 அல்லாமலும், அதோட நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூஜாரியை இருதுகளை பூமாலை வாசலண்டிய கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவனுக்கு பழியிடும். இப்போ பவுல் கடவுளாக மாட்டார், அவர் மாறலை, இவங்க மாற்றிட்டாங்க. இப்போ இவருக்கு முன்னாடி பலி செலுத்துறதுக்கு ஒரு இருதை கொண்டு வந்தாச்சு. அப்போஸ்தலரின் அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வாசலத்தை கிழித்து கொண்டு கூட்டத்துக்களை ஓடி உரசத்தா சத்தமிட்டு மனுஷரை இப்படி செய்திருந்தால் நாங்களும் உங்களை போல பாடவுள்ள மனிதர்கள். அப்போ அன்று வாழ்ந்த நாட்கள் இன்னைக்கு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மனுஷனை கடவுளாக மாத்திரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குட்டி சாமியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன பையன், அவனை பிடிச்சிக்கிட்டு நீ கடவுள்னு ஆக்கி அவன் காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் மக்கள் கூத்தடிச்சாங்க, பேப்பரில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவன் இருக்கானா செத்து போயிட்டான் எனக்கு தெரியாது, காணா போயிட்டான். சரி, அப்போ 21 பார்க்குற அந்தியோக்கஸ் அவனுக்கு தெய்வ சக்தி உள்ள ஒரு மனிதன் சொல்லி மக்கள் நம்பினார்கள். சரி, இந்த அந்தியோக்கஸ் உடைய ஒரு கண் பார்வை யார் மேலே இருக்குன்னா யூதர் மேலே இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா அவர்கள் மேலே எப்படியாவது அவங்கள அழிக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் அவனுக்கு உரிமை இல்லை, இஸ் யூதர்கள் மேலே வர்றதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. அதனால தான் 21 எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சக பேசு, இச்சக பேசுங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ ஒரு நபர் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஹிட்லர். ஹிட்லர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு சோல்ஜர், அவ்வளோதான். அவருக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, பேச்சு திறன் இருந்துச்சு. இந்த பேச்சு திறன் மூலமாக அவர் பேசி அவர் மெஸ்மரைசிங் பண்ணுற மாதிரி பேசுவார். அவர் பேசினார்னா எல்லோரும் அப்படியே கேள்விப்படுவாங்க. கடைசியில் அவர் வந்து ஹிட்லர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வல்லமையினாலே ஜெர்மனியை ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தது ஹிட்லர் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவருடைய நோக்கம் வேற ஆகிப்போச்சு. இவர்களை அழித்தார், எப்படியாவது உலகம் முழுவதும் தன்னுடைய கரத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சார், ஆனால் இல்லாமாயிட்டார். அதுபோல் தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். இவன் சமாதானமாக நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இது ஹிட்லரை போல் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. 22 தங்களுக்கு வாசிக்கிறோம். தானியேல் 11:22 பிரகாரமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரகாரமாய் முறியடிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறியடிக்கப்படுவான். சரி, இந்த 22 என்ன நம்ம பார்க்க போகிறோம். இது நடக்கிற சம்பவம் எருசலேம். இந்த உடன்படிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே நீங்கள் நல்லா புரிந்துக்கணும், அது எருசலேமும் இஸ்ரேலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், அவர் பரலோக தேவன், நம்மோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி ஆபிரகாம ஆசீர்வதிச்சிட்டார். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்காக ஜபம் பண்ணுகிறார்களோ
அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் என் காலை ஜெபத்துல கட்டாயம் இஸ்ரேலுக்காக ஜெபிக்காம இருக்க மாட்டேன். குறிப்பா எதுக்காக ஜெபிப்பேன்னா அதனுடைய அலங்கத்திற்குள் சமாதானமும் சுகமும் இருக்கணும். இது ரெண்டுக்காக நாம் ஜெபிக்கணும். ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அன்றர் சொல்லுகிறார், இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரேலை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ரைட், சங்கீதம் 122 எடுத்துக்கணும். ஏன்னா நான் இந்த வசனத்தை வச்சு தினம் ஜெபிக்கிறேன், என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும், எனக்காக உங்களுக்காக. சங்கீதம் 122 அதிகாரம் 6 வசனத்துல வேதம் தெளிவாக நாம் ஜெபிக்கணும்னு வச்சு எதிர்பார்க்க, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க எத்தனை போது நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றவங்களா இருக்காங்க, அவங்கள பத்தி தான் ஜெபம் பண்ணவங்களுக்கு நம்ம எதுக்கு பேசணும், ஜெபிக்கிறாங்க அநேகர் இந்த இதுல இருக்கவங்க கட்டாயம் ஜெபம் பண்ணுவாங்க. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை நேசித்துக்கிறவர்கள் யாரு, எருசலேமை யார் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா சுகித்துனா ஆசீர்வாதமா இருப்பாங்க. ரெண்டா 7 வசனம் வாசிக்கிறேன், 122:7, உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாகும். என் சகோதர நிமித்தம் என் சிநேகித நிமித்தம் உன்னிலே சமாதானம் இருப்பதாக. இது நாம் இதை ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து உடன்படிக்கைங்கிறது எருசலேமுக்கும் தேவாலயத்துக்கும் உள்ள ஒரு காரியம். இப்ப ஒரு நபருடைய பெயரை சொல்ல போறேன், முதல் முறையாக அந்த பெயரை சொல்றேன். ரைட், 3 ஓ நாயாஸ், ஓ நாயாஸ் சொல்லுங்க, ஓ நாயாஸ், 3 ஓ நாயாஸ். இவர் யார் அப்படின்னா ஒரு பிரதான ஆசாரியன். உங்களுக்கு தெரியும் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியர் இருப்பாங்க, இந்த பிரதான ஆசாரியருடைய கீழே ஆசாரியர்கள் இருப்பாங்க, அவங்க லேவியின் வம்சத்தில் வரணும், அவங்க தான் அந்த ஆசாரியர் இருப்பாங்க. வேற கோத்திரத்தில் பிறந்து வர முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம், நல்லா சொல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் யூதா கோத்திரத்தில் பிறந்து ஆசாரியமாக இருக்கும். ஏன் ஆசாரியமாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் சேர்வர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன், இங்கே நம்ம பார்க்குற ஒரு பிரதான ஆசாரியன் பேரு 3 ஒனாயாஸ். இந்த பிரதான ஆசாரியன் ஒரு கனத்துக்குரிய மனிதன். அங்கே ரெண்டு வகையான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஒரு ஆசாரியன் யாருன்னா இந்த பாரம்பரியத்தில் வர்றாங்க, இன்னொன்று கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஒரு ஆசாரியன் இருப்பார். அது வந்து வேதத்துக்கு புறம்பானது. அது ஏன் அதை அப்பாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவாலயத்தில் பயங்கர வருமானம் இருக்கும். வருமானம் பார்த்தீங்கன்னா அவங்க அள்ளி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தேவாலயத்துடைய வருமானத்தின் மூலமாக அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த தேவாலயத்தை ஒரு பிஸ்னஸாக மாற்றிடுறாங்க. ஒரு பிஸ்னஸாக மாற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாற்றி பல பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அதை நான் வயதை திறந்து உங்களுக்கு காட்டுறேன். மத்தி 21 அதிகாரம் 12 வசனம், மத்தியு 21:12, அன்னைக்கு வாழ்ந்த தேசத்தில் எருசலேம் நகரத்தில் இந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் இருக்கும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்வர்களையும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகையும் புறா விற்கிறவருடைய ஆசனத்தையும் கவிழ்த்து. இங்கே ரெண்டு காரியம் செய்கிறார். உள்ளே போகிறாரு, இந்த காசுக்காரர் ஆசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு இந்த ஒரு கடவுள் பேர் உங்களுக்கு சொன்னேன். அந்த கடவுள் ஜூஸ், அந்த கடவுளுடைய ஒரு எம்பலம், அவருடைய படம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ரோம எம்பலம் இருக்கும், இப்படி தான் அந்த காயினில் இருக்கும். ஆனால் இது வந்து சொரூபம் இருக்கிறதுனால இதை தேவாலயத்துக்குள்ளே போடக்கூடாது. அதனால் மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது ரோம பணம் தான் இருக்கும். இந்த ரோம பணத்தில் ஒரு முத்திரை இருக்கும், அதை எங்கன்னு தேவாலயத்துக்கு போட. அதனால் நீங்கள் அந்த 100 ரூபாயை கொண்டு போனால் வெளியில் காசுக்காரர் ஒரு ஆள் இருப்பார், அவர் கையில் என்ன வச்சுருப்பார்னா ஆலயத்துக்குரிய காணிக்கை,
ஆலயத்துக்குள்ள காசுனா அங்க இந்த இது இருக்காது, முத்திரை இருக்காது. இப்ப நீங்க போய் 100 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் அனுசிவானா கூட 10 ரூபா கொடுங்க, அவன் 10% கமிஷன். 110 ரூபா கொடுத்தா அவன் 100 ரூபா கொடுப்பான். ஆனா அந்த ரூபாய் தான் நீங்க எங்க போய் கொடுக்கணும், காணிக்கையா கொடுக்கணும். அது ஒன்று பாருங்க, காசுக்காரனுடைய பலகை. ரெண்டாவது புறா விற்கிறவர்கள். இந்த புறாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உள்ள ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, மாடுகள் ஆடுகள் வழி செலுத்துறதுனா அவங்க ஒரு ஆடை கொண்டு வந்தால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதில் புறம் இருக்குது, அதனால் நீ எங்கே தான் வாங்கணும், அங்கே அந்த காசுக்கார பக்கம் அந்த புறா விற்கிறான் பார்த்தீங்களா, இவன் ஆடு மாடு எல்லாம் வச்சுருப்பான். இவங்க என்ன செய்யணும், அது ஹை டபுள் ரேட்டாக இருக்கும், ஆனாலும் அதைத்தான் வாங்கி என்ன செய்யணும், கொடுக்கணும். இது அந்த ஆசிரியர் பிரதான ஆசிரியருடைய சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். இந்த பணம்லாம் யாருக்கு போயிட்டுருக்குது? இப்படி அன்னைக்கு இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, 14வது வசனத்தில் அப்பொழுது குருடர் சப்பானி தேவாலயத்திலே வந்தார், அவர்களை சொஸ்தமாக்கினார். பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 14வது வசனம், குருடரும் சப்பானியும் தேவாலயத்திலே. அப்போ இந்த குருடரும் சப்பானியும் எங்கே இருப்பாங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு வெளியே அவன் நினைப்பாங்க, நாங்களும் உள்ளே போய் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு ஆசை, ஆனால் குருடரும் சப்பானியும் உள்ளே போகக்கூடாது, நாங்கள் நீ சொல்லி வெளியில் உட்காந்துட்டு. இப்போ பாருங்கள், உள்ள போகிறதுக்கு தகுதியான மக்கள் ஆண்டவர் ஆராதிக்காம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது, எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு அண்ணன் உட்காந்து நின்றுட்டு இருப்பார், ஒரு டேபிள் சேர் போட்டிருப்பார், அதில் நிறைய பைபிள் கீச்செயின் கேலண்டர் எக்ஸட்ரா 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 எல்லாம் மக்கள் வாங்குவாங்க, கோயிலுக்கு போவாங்க. ஆனால் இவர் அங்கே தான் இருப்பார். இவர் எதுக்காக இருக்கிற ஆலயத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறது, நிறையா பைபிள் வச்சுருப்பார், கலர் கலரில் பைபிளாக வச்சுருப்பார், பெரிய பெரிய பைபிள் வச்சுருப்பார், ஆனால் உள்ளே போக மாட்டார், போவாரா போக மாட்டார், வெளியே தான் இருப்பார். இங்கே அதுபோல் வெளியில் பிச்சை எடுக்கிறவங்கலாம் ஆண்டவர் சுகத்தைப்படுத்துன்னு செஞ்சு சார் உள்ள அனுப்பிட்டார். சரி, அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு நபரை உங்களுக்கு நான் காமிச்சேன், அவருடைய பேர் உங்களுக்கு நான் சொன்னேன். அது என்னென்னா, 3வது ஓநாயாஸ். ஓநாயாஸ் இவர் ஒரு கணத்துக்குரிய மனிதன், எல்லாரும் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கும், இந்த மாதிரி சீப் பிஸ்னஸ்லாம் அவர் செய்ய மாட்டார். ஆனால் இவருடைய தலைமை மற்றவங்களுக்கு பிடிக்க, ஏன்னா அவர் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பார். இப்போ நடக்கிற சம்பவம் கிமு 170ல், நல்லா எழுதுங்க, கிமு 170ல இந்த 3வது ஓநாயாஸ் கொலை செய்யப்படுது, ஏன்னா மக்களுக்கு பிடிக்காது பார்த்தீங்களா, அதனால் அவரை கொலை செய்துறாங்க. அடுத்து யார் அப்படின்னானா, ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு நபர். இந்த ஜோன்ஸ்ங்கிற ஒருத்தரை அந்த பதவிக்கு கொண்டாடுறாங்க. ஆனால் இவர் வந்து தகுதி இல்லாதவர், ஆனால் ரோமா கவர்மெண்ட்டே இருக்கிற ஒரு ப்ரெஷர். ஒநாயாஸ் டீச்சர் அழகாக போட்டிருக்குமா, ஒநாயாஸ் கரெக்டாக போட்டிருக்க, ரைட். இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு சூழ்ச்சி பண்ணி இவர் என்ன செய்கிறாங்க, கொண்டாந்துறாங்க. இதை இவர் வந்து என்ன பண்ணார்னா, ஹெவியாக பணம் கொடுத்துறாரு, ரோமா கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து. ரோமா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணம் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அங்கே காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும். இப்போ ரோமா கவர்மெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எதுனாலும் பணத்தை சாதிச்சிடலாம். ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன், அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துக்குள்ளே வரும். ஒரு இதை நம்ம நீங்கள் கேட்டால் வாசிப்பீங்க, ஆனால் இந்த ஆங்கிளில் நீங்கள் வாசிப்பீங்களா எனக்கு தெரியாது. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம், அப்போஸ்தலர் 22:26, 100 அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியிடத்திலே போய் அதை அறிவித்து நீர் செய்ய போகிறது குறித்து எச்சரிக்கையாரும், இந்த மனுஷன் ரோமன். ரோமன் அப்படின்னா ஒரு பர்த் ரைட் இவருக்கு இருக்கு, பவுலுக்கு இருக்கு, சரியா. அப்பொழுது சேனாதிபதி பவுலிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல்லுகிறார். அதற்கு அவன், நான் ரோமன் தான். ரோமன் பவுலுக்கு டபுள் சிட்டிசன் இருந்துச்சு, இவர் பிறப்பின்படி ஒரு யூதன், அதில் சந்தேகமே இல்லை, பிறப்பின்படி யூதன். ஆனால் இவருக்கு இவருக்கு ஒரு குடி உரிமை வச்சுருந்தார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய தம்பி இருக்கார், என் தம்பியை பார்த்தோன்னா வெள்ளக்காரரா விருதுநர்க்காரரா, விருதுநர்க்காரர் தான். ஆனால் அவர் அமெரிக்க பிரஜை, அமெரிக்க பிரஜை 100% அவர் கையில் பாஸ்போர்ட் இருக்கும், அவர் அங்கே அவருக்கு எல்லா இது காரியங்களும் இருக்கும். ஆனால் இருக்கிறது விருதுநர் இருப்பார், வருஷத்துக்கு ஒருக்கா போவார், 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வருவார். ஆனால் அவர் அமெரிக்கன் சிட்டிசன். அது அவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருமணத்தின் மூலமாக கிடைச்சிது.
மனைவி ஒரு சிட்டிசன், அவ அங்க இருந்து போய் அங்க அமெரிக்கன் சிட்டிசனா இருந்தா அவளை திருமணம் செஞ்சு பிள்ளைகள் அங்கேயே பிறந்தாங்க. அப்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு, சிட்டிசனா மாறிட்டார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 28வது வசனம், சேனாதிபதி பிரதியுத்தரமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன். அப்ப நான் காசு நிறைய கொடுத்து சிட்டிசனா மாறிட்டேன், ரோம பிரஜா மாறிட்டேங்கன்னா. ஆனா பவுல், நானோ பாருங்க பவுல் வேறு, நானோ இந்த சிலாக்கியத்தை உரியவனாக பிறந்தேன். இப்ப பிறக்கும் போதே பவுல் ஒரு ரோம பிரஜையாக பிறந்தார். அப்ப இந்த ரோம கவர்மெண்ட்டுக்கு பணம் வேண்டியிருக்கு, யாரு காசு கொடுத்தாலும் வேலை நடக்கும். இவருக்கு பிரஜையாக காசை கிடையாது, ஜோன்ஸ் ஹிவியா ஒரு அமௌண்ட்டு பல்காக ரோம கவர்மெண்ட் கொடுத்து அந்த பதவிக்கு வந்துட்டார். அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை நம்ம 22வது வசனத்தை திரும்ப ஒரு வாசிக்கிறேன், பிரகாரமாய் வருகிற சினைகள் இவனாலே முறியடிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறியடிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவன் 3வது ஒன்னையஸ் 23வது வாசி, ஏனென்றால் அவனோடு சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதகமாக நடந்து கொஞ்ச ஜனங்களை புறப்பட்டு வந்து பொல்லாங்கத்தோடு நடப்பான். 23வது வசனம், அவனோடேங்கிறது யார் அப்படின்னா நீங்க எழுதி கூட அவனோட ஜோன்ஸ் கூட, இவன் தான் அவனோடு கூட. இப்ப 3வது ஒன்னையஸ் மறிச்சிட்டாரு, இந்த ஜோன்ஸை தான் அடுத்து பார்க்கறோம். அந்த ஜோன்ஸை தான் அவனோடே 23வது வசனம் பாருங்க, ஏனென்றால் அவனோடே ஜோன்ஸோடே உடன்படிக்கை தலைவன் சம்பந்தம் கலக்கிறது அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தம் கிடையாது, இது ஆட்சியில் வர சம்பந்தம். திருமணங்கிறது தான் சம்பந்தம் நம்ம சொல்லுவோம், ஆனால் இங்கே அதே வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இது எதற்காகனா ஆட்சியோடு, இப்போ இந்த ஜோன்ஸ் மூலமாக எருசலேமில் கிரேக்க ஆட்சியை உள்ளே கொண்டு வர பார்க்குறோம். இதுதான் பாருங்க, யூதர்கள் ஒரு வித்தியாசமான மனிதர்கள், அவங்க உடன்படிக்கையில் ரொம்ப பற்றிகளாக இருக்காங்க. சனிக்கிழமை ஓய்வுனால அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க, 7வது நாள் விருத்த சேதனும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவ்வளோ வராக்கியமாக இருக்கிற யூதர்களை இந்த ஜோன்ஸ் மூலமாக ஒரு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு பண்ணுறாங்க. நீங்கள் என்னதாக மாறணும், கிரேக்கராக மாறணும், உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி அப்படிங்கிற ஒரு காரியத்தை அதுதான் சம்பந்தம் கொண்டுறாங்க. இந்த கிரேக்க வாழ்க்கை மூலமாக மாற மாற என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் மேலே இருக்கிற பயம் போயிடும், நம்ம கடவுள் யாருங்கிறது இருக்காது. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் யூதன் தாங்க, ஆனால் இப்போ ஒரு கிரேக்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கும் அந்த காலத்துக்குள்ள சம்பந்தம் கிடையாது. இப்படி அநேகர் இருக்காங்க, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நான் சொல்லி நீங்கள் அநேகர் வீட்டில் பார்க்கலாம், அவங்க பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே நடக்குது, அதற்காக அவங்க அந்த ஜோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்னெல்லாம் போயிடும், தேவ பயம் போயிடும். தேவ பயம் போன உடனே என்ன வரும்னா, பெருமை பேராசை பதவி ஆசை, பெருமை பேராசை பதவி ஆசை வரும். 24வது வசனம் தங்களுக்கு வாசிக்கிறேன், தேசம் சுக வாழ்வோடு சம்பூர்ணத்தோடு இருக்கையிலே அவன் உட்பிரவேசித்து உட்பிரவேசிக்கிறான், தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களோடும் செய்ததை செய்யாததை செய்வான். பிதாக்கள் பிதாக்களின் பிதாக்கள் தேவனா யாருன்னு தெரியும், என்ன என்று உங்களுக்கு வேறு தேவன் உண்டாக இருக்கணும், பர்டிகுலராக இருப்பாங்க, அவங்களுக்கு விக்கிரங்களோட அவங்க கலக்க மாட்டாங்க. அப்படி வைராக்கியமாக இருந்ததை அவன் இருக்கையிலே அவன் உட்பிரவேசி தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்தான். கொள்ளையிட்டு சூறாடி பொருள்களை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான், சில காலம் மட்டும் இப்படியாக இருக்கும். 24வது வசனம் நம்ம பார்க்க போயிடும். அப்போ யுத்தம் இல்லாமலே இந்த சம்பவம் நடக்கும், எங்க யுத்தம் இல்லாமலே. அப்போ இந்த சம்பூரணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பூரணங்கிறத நீங்கள் வசதியான மக்கள் தான் நீங்கள் புரிந்து வரும், சம்பூர்ணம்னா வசதியான மக்கள். இந்த பாருங்க, தேசம் சுக வாழ்க்கையிலே சம்பூர்ணத்தோடு இருக்கையிலே, இந்த சம்பூர்ணத்தோடு இருக்கலாம் ரிச் மேன்கள் ஒரு கூட்டத்தரங்க, இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இப்போ இவங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணும், சரி இப்போ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இவங்களுக்கு பல தேசங்கள் இருந்துச்சு, ரோம மக்களுக்கு பல தேசங்கள் இருந்துச்சு. இப்போ இந்த யூதேயா எருசலேம் அது ஒரு பர்டிகுலர் இடம், பாலஸ்தீனுங்க அவங்க பல இடங்களில் ஒரு இடம். இதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருந்தாங்க, என்ன டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னால் முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு விளக்கம். இப்போ விருதுநகரை எடுத்துக்கோங்க, சரியா விருதுநகர் எடுத்துக்கோங்க. இப்போ விருதுநகர் வந்து இந்த ரோம பேரரசுக்கு கீழே இருக்குது, இங்கே வந்து டேக்ஸ் கட்டணும். இப்போ கவர்மெண்ட் வைக்கிற டேக்ஸ் வேறு, அன்னைக்குள்ளே டேக்ஸ் எப்படின்னா
விருதுநகர்ல நாலு பெரிய பணக்காரனை அவங்க பிடிச்சுக்கிறாங்க. ஏ பி சி டி நாலு பேர், பேரெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நாலு பணக்காரர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கவர்மெண்ட் டேக்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 கோடி டேக்ஸ் இது மக்கள் கிட்டதும். ஆனால் மக்கள்கிட்ட கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பணக்காரங்கிட்ட வாங்கிடுறாங்க. இப்போ நாலு பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த விருதுநகரை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம். நாலாக டிவைட் பண்ணி நாலு டைரக்ஷனும் நாலு பேருக்கு இன்சார்ஜாக கொடுத்துருவோம். நீ என்ன செய்ய, 10 கோடி கொடுத்துருக்க, ஆளாலும் 10 கோடி கொடுத்துருக்க, 40 கோடி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இனி நீ ஒரு வருஷம் என்னன்னாலும் டேக்ஸ் போட்டுக்கோ, அது நீ சம்பாதிச்சுக்கோ, அது உன் திறமை, நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். இன்றைக்கி டேக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தர் இறங்கினானா அந்த 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 செய்கிற இடத்துலையே அந்த பானைக்கு டேக்ஸ் வாங்கிடுவாங்க. ஊருக்குள்ளே நுழையும் போது என்ட்ரி டேக்ஸ் போடும், நம்மளில் இருக்கிற மாதிரி என்ட்ரி டேக்ஸ். அடுத்து சந்தைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு டேக்ஸ், இப்படி போட்டு 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 செக்கையாக பிடிச்சிடுவாங்க. நம்ம மத்திய இருக்கிற பார்த்திங்களா, அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர், அதனால தான் உங்களுக்கு இந்த டேக்ஸ் கலெக்டரே பிடிக்காது. வரி வசூலிக்கிறோம்னா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. சரி, அப்போ இந்த ஒரு டெக்னிக்னால் இப்போ பாருங்கள், விருதுநகரில் மட்டும் ஒரு 40 கோடியை கலெக்ட் பண்ணிடுறாங்க. 40 கோடியை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த 40 கோடி இவங்க என்ன செய்வாங்க, வாங்கிக்கிடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ இந்த நேரத்தில் இந்த சம்பூர்ணமான பகுதி தான் வசதியுள்ள மக்கள். அப்போ இவங்கள் நட்புள்ள மக்களை போல தோணுவார்கள். ஆனால் இவர்கள் என்ன நடக்கிறாங்க அப்படின்னா, வரி வசூலிக்கிறது பணம், இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு. இப்போ இவர்களுடைய தயவு இல்லாமல் அது நடக்காது. அதனால தான் 24 பாருங்க, தேசம் சுக வாழ்க்கையோடு சம்பூர்ண போது இருக்கையிலே அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களும் பிதாக்களும் செய்யாததை செய்வான்னா, இங்கே யாருக்கு இவன் விரோதம் பாராக பேசுகிறான்னா, யூதர்களில் ரோமர்களுக்காக. இவங்க யூதனாக இருந்தாலும் ரோமர்களுடைய முறைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்கு உபாயங்களை யோசிப்பான், சில காலம் இப்படியா இருக்கும். அடுத்து பாருங்க 25, பின்பு தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடும் போர் செய்ய தன் வல்லமையோடும் தன் ஸ்தனத்தோடும் எந்திருப்பான், ஸ்திரத்தோடும் எந்திருப்பான். இது யார் அப்படின்னா, தென் திசை ராஜா முதல் யுத்தம். அப்போ இங்கே எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தென் திசை ராஜா உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது 6 ஃபிடோமிர் ஃபிடோல்மி, உங்களுக்கு ஃபிடோல்மி வச்சுக்கேன். இது 6th தலைமுறை வந்துருச்சு ஃபிடோல்மின். இதில் ஒரு ஜாதியார் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அது யாருன்னா கொலேசியர் அப்படின்னு ஒரு ஜாதியார் அன்னைக்கு யூதர்களுக்குள் அது எருசலேமுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கொலேசியர்ங்கிற ஜாதியார் இவங்க என்னன்னா, சுற்றி வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் கூடிகிட்டே வருது. இந்த கொலேசியர்களுடைய ஸ்ட்ரென்த் கூடிகிட்டே இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் கூடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ரோமர்களுக்கு ஒரு பயம் வந்துடும், இவனுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இவங்க பவர் கூடிகிட்டே இருக்குது. பைபிள் வந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். யாத்ராகமும் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதியார் பவர்ஃபுல்லாக எழும்பும்போது யாருக்கு பயம் வந்துருது, ராஜாக்கு பயம் வந்துடும். யாத்ராகமும் 1வது அதிகாரம் 8வது வசனம், யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திரர்கள், 120 பேர் தான் வந்தாங்க, வந்து பழுகி பெறுகிறாங்க, பழுகி பெருக பெருக ராஜாக்கு பயம் வந்துருச்சு. இதோ இஸ்ரேல் புத்திரர்கள் ஜனங்கள் நம்பிலும் ஏராளமர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகிஞ்சர்களுக்கு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு வித்து உபாம், அதான் கொலை செய்யணும் முடிவு பண்ணார். அப்போ இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு கூட்டத்தார் மேலே டெவலப் ஆகும்போது அங்கே ஹை பிரச்சனை வந்து, அப்போ அந்த கொலேசியர்ங்கிற ஒரு மக்கள் ஒரு கூட்டத்தார் நினைச்சாங்க, வேகமாக நினைச்சாங்க, ஸ்பீடாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறாங்க. 26வது வசனத்தை வாசிக்கிறேன், அவனுடைய போஜனம் சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள், ஆனால் அவனுடைய இராணுவம் பிரகாரமாக வரும், அநேகர் கொலை என்று கொள்வார்கள். 26வது வசனம் பார்ப்போம். இது யாரை பொறுத்து நான் சொல்கிறேன், யாரை பொறுத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பைபிள் ஸ்காலர்ஸ் பல சம்பவங்களை ஃபிட் பண்ணுவாங்க, இந்த பசில் ஃபிட் பண்ணுறாப்பில் ஃபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் தானே, இது எகிப்து ராஜாவை குறித்த வசனம்.
குறிப்பு எகிப்து ராஜா. இந்த எகிப்து ராஜா அன்னைக்கு இந்த நடந்த காலத்துல அவன் ஒரு சின்ன பையன், அவன் வயது ஏறக்குறைய 5 வயது தான். அவன் தகப்பனை இறந்துறாரு. இப்ப அந்த சின்ன பையனா இருக்கிறவனுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த பையன் வர வளர்றான். இத உங்களுக்கு வசனத்தின் மூலமாக விளக்கமா சொல்ல பார்க்க எடுத்துக்கொள்ளுமா? 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளும். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் மறிச்சிட்டார். சாலமோனுக்கு அப்புறம் ரெஹபெயாம் ராஜாக வர்றான். ரெஹபெயாம் ராஜா வந்த உடனே மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. 3வது 4வது வசனம். 1 ராஜாக்கள் 12:4. உம்முடைய தகப்பன பாரமான அனுபவத்தை எங்கள் மேல் வைத்தார். சாலமோனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மண்டபம், தோட்டம், உலகத்தில் எல்லா இன்பத்தையும் இவர் அனுபவிக்கிறது. காசு எங்கிறது மக்கள்கிட்ட டேக்ஸ் போட்டு தான் புழிஞ்சிட்டார். இப்படி நீர் எங்களுடைய தகப்பனார் சுமத்தின கடின வேலையும் அவர் எங்கள் மேலே வைத்த பாரத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உண்மை செய்ய. அப்பா இருந்துட்டாங்க, நீங்கள் அப்பா போட்ட டேக்ஸ் எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார்கிட்ட போய் கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ரெஹபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருந்த அவர் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மத்திரை கொடுக்க நினைக்கும். அப்போ முதியோர் எல்டர்ஸ்ட்டு போய் கேட்குறார். இவர் அந்த அளவுக்கு வளர்ந்தவர், இந்த குழந்த மாதிரி பேவி கிடையாது. இப்போ கேட்குறார், நான் என்ன செய்ய ஆலோசனை? அப்போ அவங்க என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். 7வது வசனம். அதற்கு அவர்கள், நீ இந்த ஜனங்களுக்கு சேவனாகி நீ அவங்களுக்கு வேலைக்காரனமாக இருக்கிற, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, வேலைக்காரன் அவங்க வாழ்க்கையை உயர்த்து, அவர்களுக்கு இணங்கி, அவர்கள் சொற்படி நடந்து மறுமொழியாக நாள் வார்த்தையை சொல்வானால் அவர்கள் என்னைக்கு உங்கள் ஊழியக்கால் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் சரியில்லைன்ட்டு 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வாழ்ந்த வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்குறான். இதை கேட்டு அவன் உருப்படம் ஆகி போயிட்டான். அப்போ இந்த ரெஹபெயாமுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு, யார்கிட்டனாலும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த எகிப்து ராஜா குட்டி பையன், அவனுக்கு போய் யார்கிட்ட போய் கேட்கறது தெரியும். யார் யார் அவனுக்கு கூட இருந்தாங்களோ அவங்க சொற்பேச்சு தான் அவன் கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிமு 171 ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடந்த இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது காசியு மலை அப்படின்னு ஒரு மலை. இந்த காசியு மலைக்கு ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு இடத்துல தான் ஒரு கொலேசியம், அந்த இடத்துக்கு வர கொலேசியம், அந்த காலியுங்கிற மரத்து வந்து இங்கே என்ன நடக்கப்படுதுன்னா, அந்த யுத்தத்தில் யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனை சொன்னனோ அத்தனை பேர்லேயும் ஃபிடோல்மி இராணுவம்னு செஞ்சிருச்சு, அழிச்சிருச்சு. அப்போ இங்கே ஃபிடோல்மி வந்து அழித்து கம்ப்ளீட்டாக யார் யாரெல்லாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அதைத்தான் நம்ம அவனுடைய போஜனம் சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள், ஆகையால் அவனுடைய இராணுவம் பிராகாரங்களும் அநேகர் கொலை கொண்டுவார்கள். 27வது வசனம். இந்த 2 ராஜாக்களும் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும். சரி, நம்ம இதை நாளைக்கு அடுத்த செக்ஷன் நம்ம பார்ப்போம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ரகசியத்தை நீர் எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றினார். பரத்திலே இருந்து கொடுத்தாலே வெளியே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் திட்டமாக சொல்கிறேன். நீர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் வேத வசனங்களையும் நாங்கள் வாசித்து துன்பமாக நாங்கள் இன்னும் உண்மை கிட்டி சேர உதவி செய்யப்பா. இயற்கை நாமத்தினால் செம்மங்கல் பிதாவே, ஆ.